ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாடி கேர் ரெமெடி. நிறைய பேர் க்ரீம்ஸ், பாடி லோஷன், மாய்ஸ்சரைசிங் க்ரீம், சோப், அந்த மாதிரி நிறைய கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம் நம்மளோட ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுக்கும் பாலிஷ் பண்ணுறதுக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு டெம்பரரி சொல்யூஷன். மேக்ஸிமம் நமக்கு ஒரு 6 hours இதெல்லாமே க்ளோ கொடுக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஸ்கின்க்கு வந்துடும். ஸோ இதுக்கு வந்துக்கிட்டு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தாங்க, ஒரு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற பாத் பவுடர். ஸோ இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், 4 பவுடர் தான். இது நம்ம வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை நாட்டு மருந்து கடையிலையும் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், பாசிப்பயிறு, கடலை மாவு, ஆரஞ்சு தோல் பவுடர், இதெல்லாமே உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒன் டேக்கு எவ்வளோ எடுத்துக்கணும், 1 day பாத் பண்ணுறதுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன். எல்லாமே ஒரு ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் பச்சைப்பயிறு மாவு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஆரஞ்சு தூள் பவுடர், இதெல்லாமே எடுத்துக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து 1 டேக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் 1 month இல்லை 1 weekுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் டெய்லியும் உங்களால் மிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பாத்திங்க்கு யூஸ் பண்ணலாங்க. ஸோ நார்மலாக நம்ம எடுத்திருக்க பொருள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ். டர்மரிக் பவுடர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிம்பிள், ஆக்னி இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணி அன்வான்ட் ஹேர் க்ரோத்தையும் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் நம்ம எடுத்திருக்க பச்சைப்பயிர் மாவு உங்களுக்கு பாடியை பாலிஷ் பண்ணும், டெட் செல்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா க்ளீன் பண்ணுங்க. நம்மளோட ஸ்கின்ல இருக்க டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கிளீனிங் பண்ணி கொடுக்கும். அண்ட் கடலை மாவு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்ல ஈரப்பதத்தை தங்க வைக்கும். நான் ஆரஞ்சு தோல் பவுடர் உங்களுக்கு ஸ்கின் ஆயிலியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆயிலினஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டு நல்லா பிரைட் பண்ணுங்க. உங்களோட ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி நல்லா க்ளோ பண்ணுங்க. இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நம்ம குளிக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின்னு க்ளோவாகவும் பாலிஷாகவும் இருக்கும். நாம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்ல க்ளோ கிடைக்கும். ஸோ இதை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இது பண்ணிடாதீங்க, கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் குளிக்கும்போது கொஞ்சம் உங்களோட பாடியில் நிற்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ரப் பண்ண முடியாது. இதை எடுத்து இந்த திக் பேஸ்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே ஸ்கின்ல அப்ளை பண்ணி ரப் பண்ணி நீங்கள் குளிக்கலாம். உங்களால் இன்கேஸ் என்னால் சோப் அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சோப்பு போட்டு குளித்த பிறகு இந்த பவுடரை போட்டு 5 minutes விட்டு லைட்டாக ரப் பண்ணிட்டு 5 minutes விட்டுட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி குளிச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் நான் சோப்பை நல்லா என்னால் அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா சோப்புக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் தாங்க அந்த பவுடர். நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் வந்துக்கிட்டு குளிக்கும் போது எப்படி நீங்கள் சோப் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த பேஸ்ட்டை நீங்கள் நல்லா இது பண்ணிட்டு ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு நல்லா ரப் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வாஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும். 5 to 10 minutes நல்லா ரப் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டர்மரிக் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின்ல அந்த மஞ்சள் கலரில் ஏதாவது லுக் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராதுங்க. உங்களுக்கு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஷைன் ஃபீல் வரும். ஒன்ஸ் நீங்கள் குளித்து முடிக்கும் போது உங்களுக்கு அந்த லைட்டாக அந்த பாலிஷ்னஸ் ஷைன் இருக்கிற மாதிரி இருக்கும். இது ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது மினிமம் 1 month பண்ணும்போது நார்மலாக உங்களோட ஸ்கின் பார்க்கறதுக்கே நல்லா பாலிஷாகவும் நல்லா க்ளோவாகவும் இருக்குங்க. நீங்களே அதை கண்கூட பார்ப்பீங்க. நிறைய பேர் இப்போ இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நானும் இதை யூஸ் பண்ணிட்டு எனக்கு நல்லா ஸ்கின் க்ளோ இருந்ததுனால தான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். இங்கே யூஸ் பண்ண பிறகு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு. உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட்